Show that the following equations represent a circle and find its radius and center. So, kuduthirukka inda equation pathina, adu oru circle equation nu nam maathanum. What is circle equation appadina? So, z modulus of z minus z naught is equal to r. So, inda formula nam varaikkanum. Seriya, modulus of z minus z naught is equal to r. Illa z naught indradhu dhaan center. R indradhu radius. So, inda formula nam enna pannalam inda question கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த ஃபார்மில் நம்ம வரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இசட் மட்டும்தான் இருக்கணும், சென்டரில் மைனஸ் இருக்கணும். இந்த தேர்ட் ஒன்று இங்கே செகண்டில் எது வேணால் இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு இசட் மட்டும்தான் இருக்கணும், செகண்ட் நம்ம நடுவில் மைனஸ் இருக்கணும், செகண்ட் இங்கே எது வேணால் இருக்கலாம், ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணால் இருக்கலாம் ஆர்க்கு, சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட் இசட் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் சென்டரில் மைனஸ் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்துல இருந்து மைனஸை நம்ம காமனாக வெளியேற்றலாம். ஸோ மைனஸை காமனாக வெளியேற்றினா இது என்னாகும், இது டூவு, இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் ஆகின்னு வந்துடும். ஏன்னா மைனஸை வெளியெடுத்துருவோம், ரெண்டுமே மை ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு த்ரீ. இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணுங்கள், கம்பேர் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இப்போ இதே மாதிரி இருக்கா, இது இசட்டுக்கு பதில் இசட்டு மைனஸ் இருக்குது, இசட் நாட்டுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, டூ ப்ளஸ் ஐ இருக்குது. ஸோ அதுதான் சென்டர், இசட் நாட் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஐ. இதுதான் என்னது, சென்டர்னு சொல்லுவோம். சென்டர் ஈக்குவல் டு இது. இப்போ ரேடியஸ் என்னவாக இருக்குது, ரேடியஸ் ஆர். ஆறுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, த்ரீன்னு இருக்குது. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு த்ரீ. நெக்ஸ்ட் சப்டிவிஷனோ டூ, செகண்ட் சப்டிவிஷன் மாடுலஸ் ஆஃப் டூ இசட் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு டூ, ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டினில் நம்ம இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர்னு வரணும். ஃபஸ்ட்டில் இசட் மட்டும்தான் இருக்கணும், பட் இது டூ இசட்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, டூவை காமனாக வெளியேற்றுங்க. டூவை காமனாக எல்லாத்துலேயுமே வெளியேற்றுனா, டூ வெளியேற்றுனா இங்கே வெறும் இசட் இருக்கும், டூ ஒன்ஸ் ஆர் டூ, இங்கே வெறும் ஒன்று தான் இருக்கும், இங்கே டூ டூஸ் ஆர் ஃபோர், பேலன்ஸு டூ தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேருந்து டூவை காமன் எழுதுறோம், ஈக்குவல் டு டூ. ஸோ இப்போ இது மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ, சாரி, ஒன் மைனஸ் டூ ஐ ஈக்குவல் டு, இந்த மல்டிப்ளை இருக்குதுன்னு சேரும் போது என்னாகும், டிவைட் ஆகுமா, தட் இஸ் டூ பை டூ. இப்போ உங்களுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நான் ஃபஸ்ட்டில் இசட் தான் இருக்கணும், சென்டரில் மைனஸ் தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் சென்டரில் மைனஸ் வரணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேருந்துமே காமனாக மைனஸாக வெளியேற்றுவோம், அப்போ தான் சென்டரில் மைனஸ் வரும், ஓகே? மைனஸ் இது ரெண்டுலேருந்து மைனஸ் எடுத்துரும். இப்போ இதில் ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்னு இருக்கா, ஒன்று நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாமா, மைனஸ் இன்ட் மைனஸ் ஒன் தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அப்போ ஒரு மைனஸை வெளியேற்றா இன்னொன்று இருக்கும், இன்னொரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் ஒன்று ஆயிரும். இது இதுலேருந்து மைனஸ் வெளியேற்றா இது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டூ ஐ ஈக்குவல் டு இது ஒன்று, கிராஸ் பண்ணால் ஒன்று. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கா, ஸோ கம்பேர் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா இசட் மைனஸ் இசட் நாட் ஆர், ஆர் இசட் நாட்டுக்கு பதில் என்ன இருக்குது, இதுதான். ஸோ சென்டர் இசட் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐ, ஓகே? இதுதான் சென்டர். இது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன், ரேடியஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் த்ரீ, தேர்ட் சப்டிவிஷன் மாடுலஸ் ஆஃப் த்ரீ இசட் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஐ ஈக்குவல் டு எயிட், ஓகே? ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இசட் மட்டும்தான் இருக்கணும், ஸோ அதனால் த்ரீயை காமனாக வெளியேற்றலாம் எல்லாத்துலேருந்தும், சரியா? இது டுவெல் இசட் டுவெல் ஐ. ஸோ த்ரீயை காமனாக வெளியேற்றலாம், த்ரீயை வெளியேற்றுறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை வெறும் இசட்டு, த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸு, இல்லை த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் ஈக்குவல் டு எயிட்டுன்னு வந்துடும். இப்போது இந்த த்ரீ இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகுமா, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ. அப்போது இசட் நடுவில் மைனஸ் தான் இருக்கணும்னு சொன்னால், ஸோ மைனஸ் இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை காமனாக வெளியேற்றுங்க, மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ப்ளஸ் ஆயிரும், இது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம், கம்பேர் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இசட் நாட் பதில் என்ன இருக்குது, தட் இஸ் சென்டர், சென்டர் இசட் நாட் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஃபோர் ஐன்னு இருக்குது, இதுதான் இசட் நாட். இது ஆர், ரேடியஸ் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ.